Hey guys, I'm MP Chandrasekhar, certified personal trainer for John's Fitness. Routine, you may follow pandrathukku munadi ungalaudi physician consult panite adukapra fitness routine irukum illa sports routine irukum follow pannunga. Okay. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். ஏன் ஃபுல் பாடி போகிறோம் அப்படின்னா, ஃபுல் பாடி பண்ணும்போது மட்டும்தான் வந்து ஒரே டைமில் நம்ம மேக்ஸிமம் மசில்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும். செஸ்ட்டு, ஷோல்டர், லேட், பைசெப்ஸ், நெக், லெக்ஸ், அப்டோமினல் மசில்ஸ் எல்லாமே ஒரே நாளில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணுறோம், நிறைய ஃபேட் பர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ஆஃப் த வீக்லேயும் கிடைக்கும். ஸோ இது நான் மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் ஒரு 1960s ஒரு 1970s பார்த்தோன்னா, அந்த பழைய காலத்தில் ஓல்ட் ஸ்கூல் பாடி பில்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய பாடி பில்டர்ஸ், நிறைய ஃபிட்னஸ் மாடல்ஸ் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு ஃபுல் பாடி ரொட்டீனை தான் ஃபாலோ பண்ணாங்க. எக்ஸாம்பிள் அர்னால்டு, எல்லாருக்குமே அர்னால்டு தெரியும். அவரும் வந்து ஒரு காலத்தில் வந்து அவருடைய கரியரை வந்து ஃபுல் பாடி ரொட்டீனில் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஓகே, இப்போ நம்ம ரொட்டீன் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செஸ்ட்டுக்கான ஒரு ஒர்க் அவுட்டு. செஸ்ட்டுக்கு ஒரு வெரி பெஸ்ட் எக்ஸசைஸ்னு பார்த்தோம்னா புஷ்அப்ஸ் தான், தண்டால். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லேட்டுக்கான ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக லேட்டுக்கு வந்து வீட்டில் வந்து எந்த விதமான ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ அதுக்காக நான் ஒரு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு இது தான் வந்து எம்டி கேன்ஸ், எனி கேன்ஸ். அதாவது ஒரு வாட்டர் கேனாக இருக்கலாம், இல்லைன்னா ஆயில் கேன்ஸாக இருக்கலாம். என்கிட்ட இருக்கிறது இன்றைக்கி வந்து ஆயில் கேன்ஸ், அது வந்து எம்டியான ஒரு கேன் தான். அதில் நான் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ வெறும் வாட்டர் தான் இருக்குது, நீங்கள் வேணால் மண் கூட போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் கேன்ஸ் யாருக்கிட்டையும் இல்லை அப்படின்னா நான் அதுக்கான சாண்ட் பேக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு அரிசி மூட்டை, காலி அரிசி பை தான், அதில் வெறும் மண் தான் நான் போட்டு ஃபில் பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். நீங்கள் எதனா ஒரு இதில் நீங்கள் செஞ்சால் போதும், ஒன்று கேனில் செஞ்சால் போதும், இல்லைன்னா மண் மூட்டையில் செஞ்சால் போதும். ரெண்டுத்தையும் ஒரே நாளில் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இல்லை ஒரு நாள் கேனில் செஞ்சீங்கன்னா இன்னொரு நாள் வந்து நீங்கள் சாண்ட் பேக்கில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டபுள் ஆர்ம் லேட் ரோஸ். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். சிங்கிள் ஆர்ம் லேட் ரோஸ் எப்படின்னு பார்க்கலாம். சோ கேன்ல ஒன்னு பண்ணி காமிக்கிறேன், அதே மாதிரி சாண்ட் பேக்லயும் பண்ணி காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் கேன்ல பார்க்கலாம். ஷோல்டர்ஸ்க்கான ஒரு ஒர்க் அவுட். நம்ம தண்டால் போட்டிருக்கும் போதே ஷோல்டர்ஸ் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஒர்க் அவுட் இந்த ஆயில் கேன் வச்சே நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ஒரு கேன் மட்டுமே வச்சு நம்ம க்ளோஸ் க்ரூப்பாக ஓவர் ஹெட் ப்ரெஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம நெக்குக்கான ஒரு ஒர்க் அவுட். ஸோ எப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சாண்ட் பேக்ல நெக்ஸ்ட் பைசெப்ஸ்க்கான ஒரு ஒர்க் அவுட்டு. அது நம்ம அந்த சாண்ட் பேக் வச்சிருந்தோம் இல்லையா, அதில் தான் எப்படின்றத நம்ம பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் இதில் நம்ம ஹேமர் கேர்ள் மாதிரியான ஒரு மூமெண்ட் தான் வரும். பட் நீங்கள் லைட்டாக இந்த கையை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த நார்மல் பைசப் கேர்ள் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். பட் ஃபுல்லாக கிடைக்காது, பட் ஸ்டில் பட் ஹேமர் கேர்ள் உங்களுக்கு நல்லாவே வரும், சரியா? ஸோ நான் ரெண்டு மூமெண்ட்டுமே பண்ணி காமிக்கிறேன், எப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் கேர்ள், ஒரு சின்ன ட்விஸ்ட் நம்ம பண்ண போகிறோம், சரிங்களா? Thank you.
வெயிட்டா பண்ண போறோம். நம்ம ட்ரைசெப்ஸ் கான ஒரு வொர்க் அவுட், அதாவது பேக் ஆர்ம்ஸ்க்கு எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் டைமண்ட் புஷ்அப்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா க்ளோஸ் கிரப் புஷ்அப்ஸ். ஒரு டைமண்ட் ஷேப்லேருந்து கொஞ்சம் லைட்டாக எவ்வளோ தூரம், இல்லைனா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு ஷேப்லேருந்து கையை ஒரு 3 to 4 inches நம்ம வெளியில் எடுத்துட்டு பண்ண போகிறோம். சரியா போகலாம். தொடைக்கான ஒரு ஒர்க் அவுட். ஸோ பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம், எப்படின்றத பார்க்கலாம். காஃப்கான ஒரு ஒர்க் அவுட், அப்படியே ஷின் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் அண்ட் பேக் போர்ஷன் ஆஃப் த லோவர் லெக். அப்டோமினல் மசில்ஸ் நார்மல் பேசிக் க்ரன்ச்சஸ் தான் பண்ண போகிறோம். அந்த நார்மல் பேசிக் க்ரன்ச்சு வந்து டோட்டல் அப்டோமினல் மசில் டாப் லோவர் மிடில் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான எக்ஸசைஸ் அப்படின்னு தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் லோவர் பேக்குக்கான ஒர்க் அவுட், அதுவும் பார்ட் ஆஃப் த கோர் மசில் தான். ஸோ அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம சைடு ஹிப்புக்கான ஒரு ஒர்க் அவுட்டு, ஆப்ளிக் மசில்னு சொல்லுவோம், இல்லைனா ஹிப்ஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். சைட் பெண்ட்ஸ், நார்மல் பேசிக் சைட் பெண்ட்ஸ் பண்ண போகிறோம், எப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு. நெக்கிலிருந்து காஃப் மசில் வரைக்கும் ஃபுல்லாக போட்டாச்சு. நான் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு எக்ஸசைஸ் போட்டிருக்கிறேன். இந்த ஒரு ஒரு எக்ஸசைஸ்லேருந்து நம்ம 5 sets இல்லைன்னா 6 sets எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரெப்படிஷன், அது 10 இருக்கலாம் இல்லை 15 இருக்கலாம் இல்லை 20. சின்ஸ் நம்ம எல்லாமே லைட் வெயிட் தான் யூஸ் பண்ணுறோன்றதுனால 30 reps கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஃபுல் பாடி ரொட்டீனை வந்து நீங்கள் 3 times a week பண்ணால் ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே, இல்லைனா நீங்கள் டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாள் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நாள் கண்டிப்பாக ஒரு பிரேக் இருக்கட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபுல் டோட்டல் பாடி ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே, இப்போ நான் சொன்ன எல்லா ஒர்க் அவுட்ஸுமே வந்து ஃபுல்லாகவே எடுத்து பண்ணி முடிச்சிருங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டியூஸ்டேஸ் தேர்ஸ்டேஸ் சாட்டர்டேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் வாக்கிங் மாதிரி ஆன ஒர்க் அவுட்டு, இல்லைனா சைக்கிளிங், இல்லை எனி சார்ட் ஆஃப் கார்டியோ. ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு ஸோ 30 minutesலேருந்து 1 hour வரைக்குமே நீங்கள் பண்ணலாம். ஸோ டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டேஸ் ஒரு கம்ப்ளீட் கார்டியோக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேணாம், ஏன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஸோ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடேஸ் பாடி வெயிட் எக்ஸசைசஸ், டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே வெறும் கார்டியோக்கான ஒர்க் அவுட் மட்டும், சண்டே கண்டிப்பாக ஒரு நாள் ஆஃப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃபார் ரிக்கவரி. நம்ம ரெஸ்ட் கொடுத்தோம்னா தான் ஸோ பாடி வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுக்கும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சண்டே தான் ஆஃப் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் ஆஃப் எடுத்துக்கலாம். ஓகே, சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.